நம்மளோட காதலி நேரம் நிகழ்ச்சியில் காதலின் சில சுவாரஸ்யமான பக்கங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். காதல் இந்த வார்த்தையில இருக்கிற மயக்கம் மட்டும் எந்த காலத்திலயும் குறையவே மாட்டேங்குதுங்க. ஏன்? காதல் உலகின் பேருணர்ச்சியை ஆக்கிரமித்த ஒற்றை வார்த்தை. அதான் இதெல்லாம் இருக்கட்டும், மனிதர்கள் காதல சொன்னா எப்படி இருக்கும்னு தெரியும். இயற்கை காதல சொன்னா எப்படி இருக்கும்? அதுதாங்க அந்தி. பகலும் இரவும் சந்திக்கிற அந்த நேரத்துல இரண்டும் காதல பரிமாறிக்குது. அதனால பூமி முகம் சிவந்து அது அந்தியா தெரியுது. என்ன ஒரு அழகான நிகழ்வுங்க. நேர்களே, கோடி பண்பலையின் காதல் மழையில் நனைந்திட உங்கள் நேசகையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நேம் நல்லா இருக்கு. தேங்க்ஸ். அடேங்கப்பா. இவன் என்ன பண்றா சகோ? ஓ, ரொம்ப நாளா ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தல. ஆமா, அது இவதான். ஓ, இவதானா? ஏன் சகோ, என்னாச்சு? இல்ல, உன்ன மாதிரி கார்டன்ல பூ பறிச்சிட்டு இருந்தா, அதோ ஒரு ஃபைனை போட்டு அனுப்புனேன். என்ன சகோ, எப்படி பண்ணிட்ட? என்ன இப்படி சகோ பண்ணிட்டனா? நீ பூ பறிக்கும் என்ன பண்ண? உனக்கு ஃபைன் போட்டல. ஆனா ஒண்ணுடா, நீங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டா உங்களுக்கு நல்லது இல்லையோ, கார்டன் கஜானாக்கு நல்லது. சகோ, உங்களால தான் சகோ உதவி பண்ண முடியும். சரிடா, நான் எப்படி அந்த பொண்ணுகிட்ட போய் உன் காதில் சொல்றது? நீயே சொன்னதான் நல்லா இருக்கும். கரெக்டு தான், தூரத்தில் பார்த்தா ஒன்றும் தெரில, கிட்ட பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு சகோ. இங்கே இறங்கிக்கிறேன் சகோ. ஓகே, பார்ப்போம். சகோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுற மூலிமா உங்கள் காதலை கண்டுபிடிக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஆமாம், யாரும் அதே எஃப்எம்ல தான் வேலை பார்க்குறான். பாய் சகோ. காதலுங்கிறது ஒரு கண் தெரியாத பறவை மாதிரி, எங்க எப்படி இருக்கணும்லாம் அதுக்கு தெரியாது. அது பாட்டுக்கு சுகமா சரக்கடிச்சு பறந்துகிட்டே இருக்கும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அது பறந்து போயிடும். ஆனா நம்ம மனசு கடந்து படப்பட நடிச்சுக்கோ. இந்த நேசகையோடு காதல் அறிவியல் நிலைய தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கூட இருக்கும் காதல் பண்ணலை. என்ன வேணும் அங்கிள்? எனக்கு அந்த பூ வேணும், பறிச்சு தரீங்களா? ஐ தேங்க் யூ அங்கிள். நீங்க பறிச்ச மட்டும் தப்பு இல்லையா? நான் பண்ணது தப்பு தாங்க, ஆனா அந்த குழந்தை நாளைக்கு யாருக்கும் தெரியாம பண்ணா அதுவே பெரிய தப்பாயிடும்ல. அது சரி சாரே, நீங்க பறிச்ச பூக்கெல்லாம் கணக்கு காமிப்பீங்களா? காட்டுவேன். இவ்வளோ பூக்களையும் என்ன பண்ணுவீங்க? இங்கே இருக்கிற ஒவ்வொரு பூக்களுமே வாடி போகிறதுக்கு முன்னாடி சென்ட் ஃபேக்டரிக்கு அனுப்பிடுவோங்க. Thank you.
இதுவா அதுவான்னு குழம்பி நிக்கிற சூழ்நிலை எல்லாருக்குமே வரும். அப்ப நாம எடுக்கிற முடிவுல தான் நம்ம வாழ்க்கையோட. சொல்லுங்க சகசகோ, யானு கிட்ட என்ன சொன்னா? சொல்லல, கேட்டா. கேட்டாலா? என்ன கேட்டா? என்ன கேட்டாளா? ஆ, வேற வேலை இல்லாமல் இந்த பூலாம் வளர்க்குறீங்களே, இதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா. இவன் ஒருத்தன் என்ன சகோ சொல்கிறீங்க? என் ஆள்கிட்ட என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையா? அடப்போடா, உனக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கும் பக்கு பக்குன்னு. அதுவும் பார்க்குற பார்வை இருக்கே, உடனே எப்படி கேட்குறது? ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுறான். டேய், வயசு ஆகும், உனக்கே தெரியும். எங்கள் வீட்டில் நானும் அம்மா மட்டும்தான். எப்போ பாரு, எனக்கு அப்புறம் உன்னை யாரடா பார்த்துக்க போகிறான்னு புலம்பிக்கிட்டே இருக்கும். இதா இவ தான் எனக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்க போகிறான் அப்படின்னு கூட்டு போய் காட்டணும் சகோ. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சுந்தர் என்ன லவ் பண்ணுறாரு, அதுக்கு நீங்கள் தூது, அதுக்கேங்க மூஞ்சி அப்படி வச்சுக்கிறீங்க? நீங்கள் அன்னைக்கு கோவப்படுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் அது எப்படி நீங்கள் இயல்பாக எடுத்துக்கிட்டீங்க? இதில் கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? புரியலையே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களை லவ் பண்ணுறேன், பதிலுக்கு நீங்கள் என்ன லவ் பண்ணணும்னு கட்டாயம் இல்லைல்ல, கட்டாயப்படுத்தவும் முடியாது. பட் அட் த சேம் டைம் நான் என்னோடய லவ்வை ஏதாவது ஒரு வகையில் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்ல, ஸோ இப்போதைக்கு அவர் பண்ணது தப்பு இல்லை. சுந்தரோட லவ் பத்தி தான் பேசுவீங்களா? உங்களுக்கு பேசுறதுக்கு வேற எதுமே இல்லையா? இருக்கு, என்னோட காதல், என்னோட காதல் கோடை எஃப்எம்ல இருக்கு. ஆனா நான் அவங்களை பார்த்ததே இல்லை. புரியல. ஆமாங்க, அவங்க குரலை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். அவங்கள எப்படியாவது பார்க்கணும்னு கூட எஃப்எம் போயிருக்கேன், இன்ன வரை அவங்கள நான் பார்க்க முடியல. அவங்க யாரு, என்ன வயசு, கருப்பா சிவப்பா, நட்டையா குட்டியா, எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஒவ்வொரு தடவை அவங்க குரலை கேட்கும் போது சிக்னல் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி என் மனசு அவங்கள தேடிக்கிட்டே இருக்கும். ஏதோ இனம் புரியாத காதல் மாதிரி, சரியா தப்பன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? புரியுது, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரி, நான் உங்க ரேடியோ காதலே கண்டுபிடிக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ரெண்டு ஹெல்ப் பண்ணா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட், உங்க ஃப்ரெண்டோட லவ் பத்தி இனிமே என்கிட்ட பேசாதீங்க. ஏன், கோவம் வருதா? கோவம் இல்லை, எரிச்சல். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. செகண்டு, நான் கொடைக்கானல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அந்த இளவரசியோட அழகை முழுசாக பார்த்ததில்ல. கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கும் யாரும் இல்லை. என்னாச்சு? இளவரசியோட அழக பார்க்க போலாமா? இன்ன இருக்குல்லையா? ம்
சரி போலாமா? ஆ போலாம். நடந்து போறோம். அது இல்லைங்க, எனக்கு டபுள் சோட்ட வராது. பணிவாசம் ஈச மனோ ஏதோ பேச ஒன்னப்பே போதும் ஆதாயம் தூர உன நானு சேர ஒரு குழிய குடி காற்றிலே தேடி எனக்கு காத நின்று வருமோ எனக்குள்ளே என காணனி என்று முறக்கவமோ நேசகியே கண்ணாடி
ரெண்டா சுந்தர ஒண்ணுதான் என்னாச்சு உனக்கு? சரிப்பா என்னடா ரெண்டு மூணு நாள் ஆளை பார்க்க முடியல. நான் இங்கே தான் இருக்கேன், உங்களை தான் பார்க்க முடியல. இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாவோ பற்றி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை, அந்த பொண்ணை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க, லோபடுறேன் இல்லையா? ஏன் இப்போ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுற? ஆமாங்க, சைக்கோ தான். சொல்லுங்க, லோபடுறேன் இல்லையா? இல்லை, போதுமா. சரி சொல்லுங்க, அப்போ யார் லவ் பண்ணுறீங்க? ஹலோ, நில்லுங்க நில்லுங்க, சொல்லுங்க யார் லவ் பண்ணுறீங்க? நான் அருளை தான் லவ் பண்ணுறேன். இனிமே என் வாழ்க்கையில் உன்னை பார்க்கவே விரும்பல. நான் அருளை தான் லவ் பண்ணுறேன். இனிமே என் வாழ்க்கையில் உன்னை பார்க்கவே விரும்பல. ஏய், ஏன்டா விட்டேன்? டைட்டாக பிடிச்சிருக்கலாம்ல? ஆமாம் சகோ, விட்டேன்ல, டைட்டாக பிடிச்சிருக்கணும். தெரியாம லவ் மட்டும் தான் பண்ணியா? டேய் லூசு மாதிரி பேசுறடா. சங்கோ, டேய் சுந்தர், டேய் சுந்தர், என்னடா ஆச்சு? டேய் சுந்தர், டேய் சுந்தர், என்னடா ஆச்சு? எந்திரடா. என்னடா இங்கிட்டது மறைச்ச? உன்னை கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைச்ச. இல்லடா, நீ சொன்ன வருத்தப்படவன்னு சொல்லடா. எப்படியும் உன்னை லவ் பண்ணுவாடா கிளிப்பா.
அவன் எங்க லூப் பண்ணான்? தானடா லூப் பண்ணான். இல்லடா சுந்தர், அப்படிலாம் இல்லடா. துரோகி. எப்படி இருக்க சுந்தர் சாகும்போது என்ன துரோகின்னு சொன்னான். நானும் உங்ககிட்ட எவ்வளோ க்ளோஸாக பழகிருக்கூடாதுல்ல. இப்போ என்ன பண்ண? நான் உங்களை காதலிக்கின்றதுக்காக நீங்களும் என்ன காதலிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, கடைபிடிக்கவும் முடியாது. இந்தாங்க உங்க ரேடியோ காதலியோட அட்ரஸ். Mm-hmm.